Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்ல பழுத்த மீடியம் சைஸ் மாம்பழத்தில் மூணு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். தோல் எடுத்தாச்சு. இப்போ இந்த பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். மூணு மாம்பழத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். மாம்பழம் வந்து நார் இல்லாத நல்ல ஸ்வீட்டான மாம்பழமாக பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூன் மில்க்மேட் சேர்த்துடலாம். மில்க்மேட் ஆப்ஷனல், கூட கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டும். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த அளவு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு பக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டில் தான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரீம் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கோங்க. நான் 2 டின் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒரு டின்னு வந்து 160 கிராம். 2 டின் க்ரீமையும் போட்டாச்சு. இப்போ இதை பீட் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இதுக்கு கூட 1/2 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து பீட் பண்ணலாம். நான் 1/2 கப் பவுடர் சுகர் ப்ளஸ் 4 டீஸ்பூன் மில்க்மேடு சேர்த்துருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் மில்க்மேடு சேர்க்கலைன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ணின சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட இந்த மேங்கோ பல்பையும் சேர்த்துடலாம். சில மாம்பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும், ஸோ அதை டேஸ்ட்டு பார்த்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து பீட் பண்ணிடலாம். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்தளவு வந்தால் போதும். இது ஒரு ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபி. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இது நல்ல டேஸ்டியான ஐஸ்கிரீம். இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மாம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டுடலாம். இது ஜஸ்ட் கார்னிஷிங் தான். இந்த மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டால் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிடலாம். லிட் வந்து நல்ல டைட்டாக இருக்கணும். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி. ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு காலையில் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வெளியே எடுத்துருங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் செய்வது வெரி வெரி ஈஸி. நல்ல டேஸ்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.